ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட்ஸ் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபாஷனோட ட்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கலர் ப்ரெடிக்ஷனோட ட்ரெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். நிறைய வீடியோஸில் ட்ரிக்ஸ் அதிகமாக பார்த்துட்டு ட்ரெண்டை வந்து ஓரலாக தான் சொல்லிட்டு இருந்தோம். ட்ரிக்ஸ் எல்லாம் லைவாக ப்ரூஃபாக காமிச்சிட்டு ட்ரெண்டை வந்து ஒரு சைடில் ஓரமாக ஓரலாக சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்டை வச்சு தான் நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் லைவ் ப்ரூஃபாகவே உங்களுக்கு பத்து நிமிஷம் மேலே கூட வீடியோ போகலாம். அந்த பத்து நிமிஷம் வீடியோவும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கட் எதுவுமே பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு லைவாகவே நான் காட்டுவேன், சரிங்களா? இந்த ட்ரெண்டை வச்சு தான் மேக்ஸிமம் அல்காரிதம் ஃபாஸ்டினில் மட்டும் இல்லாமல் கலர் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயும் ஒர்க் அவுட் ஆகுது. என்ன ட்ரெண்ட்னு பாருங்கள், ரெட்டு க்ரீனு, ரெட்டு க்ரீனு, ரெட்டு க்ரீனு இந்த ட்ரெண்டு. அடுத்ததாக பாருங்கள், ரெண்டு ரெட்டு ஒரு ரெண்டு க்ரீனு, ரெண்டு ரெட்டு ரெண்டு க்ரீன். அடுத்த பாருங்கள், மூணு ரெட்டு மூணு க்ரீன், மூணு ரெட்டு மூணு க்ரீன். அப்படி இல்லைன்னா மூணு க்ரீன் மூணு ரெட்டு, மூணு க்ரீன் மூணு ரெட்டு அப்படி சொல்லிட்டு இவங்க போட்டுருப்பாங்க. அப்புறம் நாலு ரெட்டு நாலு க்ரீனு, நாலு ரெட்டு ஒரு க்ரீனு, நாலு ரெட்டு இந்த மாதிரி வருது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இந்த பிடிஎஃப்பை வந்து டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணி விடுறேன். இதை வச்சுட்டு நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்ததாக இந்த ட்ரெண்டு தான் இப்போ இருக்கிற நிலமையில சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கில் ரன் ஆகிட்டுருக்கு. வந்தால் ஒரே ரோவில் ரெட்டு வந்துக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரே ரோவில் க்ரீன் வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ரீனு ரெண்டு ரெட்டு, ரெண்டு ரெட்டு ரெண்டு க்ரீன் இப்படி வரும், சரிங்களா? இந்த மாதிரி தான் வரும். அடுத்த பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீனு ரெட்டு க்ரீனு. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா மூணு க்ரீனு ஒரு ரெட்டு, மூணு க்ரீனு ஒரு ரெட்டு இந்த ஃபார்மேட்டில் வரலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மூணு ரெட்டு ஒரு க்ரீன், மூணு ரெட்டு ஒரு க்ரீன் இந்த ஃபார்மேட்டில் வரலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்மேட் கூட இருக்குது, நாலு ரெட்டு ஒரு க்ரீன் இப்படி கூட வரும், சரிங்களா? ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம லைவாகவே அந்த இதை பார்ப்போம், சரிங்களா? இந்த ட்ரெண்டை வச்சிருந்தாலே போதும் நம்மளுக்கு, ஓகே அப்படின்ற மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் எந்த லெவல் மெயின்டைன் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5-6 லெவல் வரைக்கும் மெயின்டைன் பண்ண வேண்டிய லெவல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அதை லைவாக பார்த்துருவோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மூணு க்ரீனு ஒரு ரெட்டு வந்துட்டு அடுத்து தான் க்ரீன் வந்து இதாகிருக்கு. ஸோ இப்போ க்ரீன் தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ க்ரீனை நம்ம கண்டினியூ பண்ணுறோம், சரிங்களா? சொன்ன மாதிரி க்ரீன் வந்துருச்சு பாருங்கள். அடுத்தது க்ரீன் ப்ரெடிக்ட் பண்ணுறோம், இந்த இடத்துல க்ரீன் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஏன்னா மூணு க்ரீனு ஒரு ரெட்டு, மூணு க்ரீன் ஒரு ரெட்டு அப்படி போகிற மாதிரி இருக்குது. இல்லைனா பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத நடுவில் ரெட்டே வந்தாலும் வரும். அப்படி ரெட்டு வந்துச்சு அப்படின்னா அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற நான் சொல்கிறேன். இப்போ இந்த நம்பர் பார்த்துக்கோங்க, 425 மேலே பீரியட் நம்பரு. ஸோ நம்பரை பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கண்டினியூ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதை நான் காட்டணும், அதனால் எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றனால. 10 ரூபா, 20 ரூபா, 40, 80, 160, 320 வரைக்கும் போகிறது வாய்ப்பு உண்டு. 6 லெவல் க்ரீன் வந்துருச்சு, ஃபஸ்ட்டு 10 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம க்ரீன் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூணு க்ரீன் ஒரு ரெட்டு, மூணு க்ரீன் ஒரு ரெட்டு இது கண்டினியூலாம் வராது. இப்போ மூணு க்ரீன் வந்துட்டு ஒரு ரெட்டு வந்துச்சுல, அடுத்ததாக மூணு க்ரீன் இல்லை நாலு க்ரீனே அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த மூணு க்ரீன் ஒரு ரெட்டு, மூணு க்ரீன் ஒரு ரெட்டு அது வரவே வராது. அது சம்டைம்ஸ் எப்பயாவது தான் வரும், ரொம்ப ரேர், சொல்ல முடியாது. அப்படி வரலாம், இப்படி வரலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் நல்லா ஃப்ளோவாக போயிட்டு இருக்கு, அதனால் க்ரீனுக்கே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ க்ரீன் வரணும், க்ரீனே வந்துருச்சு, மறுபடியும் க்ரீனே ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து க்ரீன் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். இப்போ மறுபடியும் 10 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறேன், இந்த இடத்துல க்ரீன் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். நம்பரை பார்த்துக்கோங்க, 426 மணிங்க, 427. இப்போது ரெட்டு ப்ரெடிக்ட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா 20 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறோம், ரெட்டே ப்ரெடிக்ட் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ வந்து ரெட்டு, ஏன்னா மேபி மூணு, இப்போ நாலு க்ரீன் வந்தது, நாலு ரெட்டு வரலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெட்டு க்ரீன் இப்போ வரத நம்ம அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிறோம், கரெக்டாக அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஆனால் அது வந்து மூணாவது, அதாவது மூணாவது சர்க்கிள்லேருந்து நம்ம கரெக்டாக கணக்கெடுத்து பண்ணணும். இப்போ பாருங்கள், ரெட்டே ப்ரெடிக்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல, ரெட்டே வந்துருச்சு. மறுபடியும் இந்த இடத்துல ரெட்டே நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன், 20 ரூபா போட்டேன், 40 ரூபா வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டே வந்து 10 ரூபா, மறுபடியும் ஃபஸ்ட் லெவல்லேருந்து 10 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறேன். வீடியோ எங்கேயும் கட் பண்ணலை, பாஸ் மட்டும் தான் பண்ணுறேன். ஆனால் அந்த பீரியட் நம்பர் மாறாது, சரிங்களா? நான் கட் பண்ணலை, வீடியோவை பாஸ் மட்டும் தான் பண்ணி வைக்கிறேன். இப்போது 10 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணோம், ரெட்டு ப்ரெடிக்ட் பண்ணோம், க்ரீனே வந்திருக்கு. மறுபடியும் க்ரீனை, க்ரீனுக்கே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம், 20 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறோம்.
க்ரீன் வந்துடுச்சு, 40 ரூபா வந்துடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் 10 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறோம், க்ரீன் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ட்ரெண்டை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். சரி, நான் அதான் சொல்கிறேன், 10 நிமிஷம் உங்ககிட்ட கண்டினியூ நான் வீடியோ நான் உங்களுக்கு பண்ணுறேன், எங்கேயுமே கட் பண்ணாமல். ஏன்னா வந்து சொல்கிறது ஈஸியாக சொல்லலாம், அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது தான் தெரியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்லையும் சில இது சில டைம் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து அப் டு பார்த்தீங்கன்னா 6 to 7 லெவல் வரைக்கும் போகுது. ஆனால் இந்த ட்ரெண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 6 லெவல் கூட போகாது, 4 to 5 லெவல் வரைக்கும் தான் அதிகமாக போகும். இப்போ ரெட்டு வந்துருச்சு, 10 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம், இப்போ 20 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறோம், ரெட்டையே ப்ரெடிக்ட் பண்ணுறோம். சரிங்களா, டெலிகிராம் சேனலில் கூட பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் சேனல் வந்து அது வேறு பார்ட், இது வந்து வேறு பார்ட். சரிங்களா, இது வந்து ட்ரெண்ட் அண்ட் ட்ரிக்குக்காக, இது வந்து லைஃப் டைமு, அது வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது தான் அதை ஆல்மோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை அடிக்கடி பண்ண மாட்டோம், எப்போயா தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா 6 லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, சம்டைம்ஸ் வந்து 7 to 8 லெவலில் அது போகும். இப்போ ரெட்டே ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம், 20 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், ரெட்டே வந்துடுச்சு. சிம்பிள் லாஜிக், 2 ரெட்டு 2 க்ரீனு 2 ரெட்டு 2 க்ரீனு. இப்போ மறுபடியும் ரெட்டு 10 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறேன், 10 ரூபாலேருந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ரெண்டு க்ரீன் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம சொல்ல முடியாது, மேபி இது சம்டைம்ஸ் அதை அப்படியே லென்த்தாக இழுக்கக்கூட செய்யும், ரப்பர் மாதிரி ரெட்டையே இழுத்துக்கிட்டு போயிடும். ரெட்டே வந்துருச்சு, மறுபடியும் ரெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன், 10 ரூபாலேருந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம், 1st லெவலேருந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். சரிங்களா, இந்த ட்ரெண்ட் இப்போதைக்கு இதுதான் போயிட்டுருக்கு. அந்த ரெண்டு இமேஜும் நான் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அந்த ப்ரெடிக்ஷன் நான் பண்ணக்கூடியது வந்து கூட 6 லெவல் 7 லெவல் போதுப்பா, அது ரொம்ப ஓவராக போதுப்பா, அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள், இது ஒர்க் அவுட் ஆகும். இன்னமும் நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ரெட்டு நான் 10 ரூபா மறுபடியும் 1st லெவல்லேருந்து 10 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இப்போ க்ரீன் வந்திருக்கு, இப்போது 20 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறோம், க்ரீனுக்கே ப்ரெடிக்ட் பண்ணுறோம். 2nd லெவலில் 20 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறோம், க்ரீன் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். க்ரீன் வந்துருச்சு, அடுத்ததும் க்ரீன் ப்ரெடிக்ட் பண்ணுறோம், 10 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறோம். 1st லேருந்து ப்ரெடிக்ட் 10 ரூபாலேருந்து ப்ரெடிக்ட் பண்ணோம், 1st லெவல்லேருந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு சிம்பிள் லாஜிக் புரிஞ்சுக்கோங்கள, நீங்கள் எதையும் யார்கிட்டையும் கேட்கணும் அவசியமே இல்லை. மேபி பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு இதுவும் பண்ணணும், ஹேக்கர் ஆப்போ அதெல்லாம் தேடணும் அவசியமே இல்லை. சாதாரணமாக பேசிக்காக இந்த அல்காரிதம் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாலே ஆல்மோஸ்ட் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக க்ரீன் 10 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறோம், க்ரீனே வந்துருச்சு, மறுபடியும் 10 ரூபா க்ரீனுக்கே ப்ரெடிக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த அல்காரிதம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நடுவில் இப்போ ரெட்டு வந்துச்சு அப்படின்னா, இப்போ நல்லா புரிஞ்சுவாங்க, கண்டினியூ க்ரீன் வந்துட்டுருக்குல்ல, அடுத்த சர்க்கிள் ரெட்டு வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் ரெட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம், 20 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஆனால் அது ரெட்டு விழுகாமல் க்ரீன் விழுந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கடுத்தது ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியது ரெட்டு, ஏன்னா ரெட்டு க்ரீன் ரெட்டு க்ரீன் அப்படி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது க்ரீனே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், 10 ரூபா தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், க்ரீனே வந்துருச்சு, அடுத்ததும் க்ரீனே ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த சிம்பிள் லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுட்டால் போதும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் வீடியோவெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுருக்கோம், வடமாநிலத்தை வீடியோ பார்த்துருப்பீங்க, அவங்களாம் ட்ரெண்டை வச்சு தான் அந்த வீடியோவை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் ட்ரெண்டை பற்றி சொல்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆள் இல்லை. ஸோ இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காகத்தான் அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோ நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க மட்டும் பார்த்திங்கன்னா 20,000 40,000 எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அது நம்மளுக்கு இந்த அளவுக்கு புரியல. அடுத்ததாக க்ரீன் வந்துருச்சு, நம்மளுக்கு அதை பார்த்தாலும் அதில் என்ன சொல்கிறாங்கன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ அவங்க தான் அவங்க போட்டது தான் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம தமிழில் இது போட்டிருக்கோம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக அந்த ட்ரெண்டை நான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். அடுத்தது க்ரீனே ப்ரெடிக்ட் பண்ணுறோம், 10 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் வந்து எப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணுன்னா ஈவினிங் 6 மேலே நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணாலே போதும். என்ன மார்னிங் டைமில் வேறு வேறு மாதிரி உல்ட்டாவாக தார் மாதிரி வேறு வேறு மாதிரி போவோம், இது வந்து ஈவினிங் 6 o'clock மேலே ஒர்க் அவுட் ஆகும். இப்போது 10 ரூபா போட்டோம், ரெட்டு க்ரீன் ப்ரெடிக்ட் பண்ணோம், க்ரீன் வரலை, ரெட்டு வந்திருக்கு. மறுபடியும் இப்போது 20 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறோம், ரெட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். வீடியோ எப்படியும் ஒரு 10 நிமிஷம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரோக்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் அதோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா 10 நிமிஷம் தான் நம்ம ஆக்சுவலாக அதோட கணக்கீடை நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும்.
ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 10 நிமிஷம் தான் ப்ரெடிக்ட் பண்ணணும். நான் ப்ரெடிக்ட் பண்ணலை இருந்தாலும் சொல்கிறேன், ப்ரெடிக்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 10 நிமிஷம் தான் ப்ரெடிக்ட் பண்ணணும். ரெட்டு வரல, 20 ரூபா போட்டோம், இப்போ க்ரீனே வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம க்ரீனே ப்ரெடிக்ட் பண்ணுவோம். க்ரீன் வரலை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ரெட்டு க்ரீன் ரெட்டு க்ரீன் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து 40 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறோம், க்ரீனே ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இப்போது ரெட்டு க்ரீன் ரெட்டு க்ரீன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. 80 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறோம், க்ரீன் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் உங்களுக்கு தெளிவாக புரியுமா சொல்கிறேன், நான் அப்படியே அதை பண்ணியிருக்கணும். இப்போது இங்கே க்ரீன் ப்ரெடிக்ட் பண்ணி வராத போது, ரெண்டாவதும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெட்டுக்கு ப்ரெடிக்ட் பண்ணும் போது ரெண்டாவது சர்க்கிள்லேயும் வரலை அப்படின்னா, மூணாவது சர்க்கிள்லேருந்து நம்ம ரெட்டு க்ரீன் ப்ரெடிக்ட் பண்ணி இருந்திருக்கணும். ஆல்மோஸ்ட் நான் வந்து க்ரீனும் சொல்லிட்டேன், ஆனால் நான் சொன்னாலும் பாருங்கள் அது அப்படியே ரிக்கவர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, க்ரீனில் க்ரீன் ரெட்டு போயிட்டுருக்கு. ஓகே, எவ்வளோ போட்டோம், 40 ரூபா போட்டோம், 80 ரூபா வந்துருச்சு. இப்போது மறுபடியும் இங்கே ரெட்டு போடுறோம், ஏன்னா இப்போது ட்ரெண்டு வந்து ரெட்டு க்ரீன் போயிட்டுருக்கு. ஒரே விஷயந்தான், மறுபடியும் சொல்லிடுறேன், இங்கே க்ரீன் ப்ரெடிக்ட் பண்ணி க்ரீன் வரலை, ஃபஸ்ட்டு இதில் ஃப்ளாப்பு. செகண்டு அந்த ரெட்டு, சரி ரெட்டு தான் கண்டினியூ ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக ரெண்டாவது வாட்டி ட்ரை பண்ணுறோம், ரெண்டாவது வாட்டி ஃப்ளாப்பு. ஸோ மூணாவது சர்க்கிளில் 40 ரூபா போடுற இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, ரெட்டு தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். க்ரீன் ரெட்டுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணியிருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் ஃபஸ்ட்டு 10 ரூபா போடுறீங்க, க்ரீன் வருதான்னு பார்த்துட்டு போடுறீங்க, வரலை அப்படின்னா ரெண்டாவது வாட்டி அடுத்த கலர் ரெட்டு இருக்குல்ல அதுக்கு 20 ரூபா போடுறீங்க, அதுக்கும் ரெட்டு கண்டினியூவாக வரலை அப்படின்னா அப்போ கண்டினியூ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, க்ரீன் ரெட்டுன்னு போயிட்டு நடத்தும். அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது பாருங்கள் அடுத்ததும் ரெட்டு வந்துருச்சு. இப்போது க்ரீன் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம், க்ரீன் ஃப்ளாப்பு. இப்போது லாஸ்ட்டாக இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும், இது அப்படியே போயிட்டே போவோம். ஸோ சிம்பிள், இதுதான் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள். இது வேண்டாம், இதோட நான் நிறுத்திக்கிறேன், ஏன்னா நான் வந்து லெவல் போச்சுன்னா இன்னும் அடுத்த ரோ ஃபுல்லாக போகும், அப்புறம் 20 நிமிஷம் வீடியோ போகும். அதனால் பார்த்தீங்கன்னா இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த ட்ரெண்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ட்ரிக்கே தேவையில்லை, யாரோட எதிர்பார்ப்பும் தேவையே இல்லை. இந்த ட்ரெண்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், மைண்ட் செட்டு ஒரே மாதிரி வச்சுக்கணும். நம்மளோட மைண்ட் செட்டை வந்து போட்டு ரொம்ப குழப்பிக்கக்கூடாது. நான் சொல்லவே இல்லை இருந்தாலும் ரெட்டு வந்துருச்சு, சரி இதை விட்டுருவோம், இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஒன்றே ஒன்று தான், உங்கள் மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் இதில் தான் இருக்கணும். இந்த மைண்ட் செட் நீங்கள் இருந்தாலே போதும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு தான் அதிகமாக ஃபாலோ ஆகிட்டுருக்கு. நான் சொன்ன அந்த இதை அல்காரிதமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒன்று, ஈவினிங் 6 மேலே ட்ரை பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஏன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா முந்தி வந்து நைட் டைமில் ஒர்க் பண்ணால் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி இருந்தது, இப்போது நைட் டைமில் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, பகலில் வந்து குழப்பி விடுறாங்க. என்ன தான் ட்ரை பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த அல்காரிதமை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரிக்கும் தேவையில்லை, ஹேக்கர் ஆப்பும் தேவையில்லை, நான் போகக்கூடிய டெலிகிராம் சேனலில் அந்த ப்ரெடிக்ஷன் கூட தேவையில்லை. ட்ரெண்டை மட்டும் கரெக்டாக படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுக்கலாம், அசால்ட்டாக எடுக்கலாம். இதுதான் என்னோட இது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் நம்ம போடுறது வந்து 6 லெவல் வரைக்கும் போகுது. ஒரு வேலை இல்லை ரீகவர் பண்ணணும்ப்பா, ஏதாவது பண்ணணும்னு வச்சுன்னா டெலிகிராம் சேனலில் 6 லெவல் போகும். நான் போடக்கூடிய இமேஜஸ் எல்லா இதுலையும் நான் சொல்கிறது அதுதான், 10 இமேஜஸ் நம்ம போடுவோம், அதில் 2 இமேஜ் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகும், நீங்கள் 8 இமேஜ் எப்படியா ரிகவர் பண்ணிடுவோம். இன்றைக்கி வீடியோ இன்றைக்கி வந்து டெலிகிராம் சேனலில் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம், ஒரு 2 இமேஜ் வந்து ஃபாஸ்ட் டைமில் ஃப்ளாப் ஆச்சு, ஆனால் அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா ஈவினிங் போட்டது நான் மறுபடியும் அதை ரிகவர் பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே வின் ஆச்சு. ஸோ நம்ம ஒரு இடத்துல இறக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அது ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்றதில் நம்ம இருக்கக்கூடாது. இருந்தாலும் நம்ம ட்ரிக்கை விடுங்க, ஹேக்கர் அதெல்லாம் விடுங்க, எல்லாத்தையும் ட்ரிக் போடுங்க, இந்த ட்ரெண்டை கரெக்டாக படித்து ஃபாலோ பண்ணுங்கள், 100% நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வின் பண்ணலாம். நான் லைவாகவே உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சிட்டேன், எந்த ஒரு குழப்பமும் இல்லை, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மொழி தெரியாத சில வீடியோஸ் பார்ப்போம், அதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியலை. நீங்கள் அது உங்களுக்கு மொழி தெரியணும் அப்படின்றது தான் தமிழில் நம்ம போட்டிருக்கோம். இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணும்போது ஏற்படுத்தி சேர்த்து பேச பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நம்ம வீடியோ சேர்ந்து அப்லோட் பண்ணுவோம், மொபைல் குள்ள மேலே நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் செஞ்சிடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே, பாய். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெண்டை இன்னொரு வீடியோ நம்ம கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம். இது அப்படியே இனிமேல் ட்ரெண்ட் அதிகமாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம், இன்னும் நிறைய ட்ரெண்ட் இருக்குது, அதை பார்ப்போம். பாய் பாய்.